உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூரிலிருந்து தமிழ்நாட்டின் மதுரை வரை புதிய சிறப்பு ரயில் சேவையானது பழனி கோயம்புத்தூர் சேலம் வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போலவே திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக புதிய பகல் நேர சிறப்பு ரயில் சேவைகளும் மிக விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இன்றைய தினம் இதை பற்றிதான் இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூரிலிருந்து தமிழ்நாட்டின் மதுரை வரை வாராந்திர சிறப்பு ரயில்களை இயக்குவதாக வட மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது அக்டோபர் மாதத்தில் துவங்கி டிசம்பர் மாதம் வரை மொத்தமாக 3 மாதங்களுக்கு இயக்கப்பட உள்ளது. சேலம், போத்தனூர், பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு ஒரு புதிய வழித்தடத்தில் இந்த ரயில் இயக்கப்படுகின்றது. ட்ரெயின் நம்பர் 01927-01928, கான்பூர் சென்ட்ரல், மதுரை கான்பூர் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல். கான்பூர் சென்ட்ரலிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரை 13 புதன்கிழமைகளில் மதியம் 12:30 மணிக்கு கான்பூரில் புறப்படும் ரயில் மதுரைக்கு வெள்ளிக்கிழமை மதுரைக்கு 3ஆவது நாள் வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு வந்து சேரும். மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 3ஆம் தேதி வரை 13 வெள்ளிக்கிழமைகளில் இரவு 11:35 மணிக்கு மதுரையில் புறப்படும் ரயில் கான்பூர் சென்ட்ரலுக்கு 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:20 மணிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கம் 2 டயர், 3 AC 3 டயர், 7 ஸ்லீப்பர், 8 அண்டர்சர், 2 SLR இருக்கின்றது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை அக்டோபர் 1ஆம் தேதி காலை 8 மணி முதல் துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது. கான்பூர் சென்ட்ரலிலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது பொக்ரயான், ஒராய், ஜான்சி, லலித்பூர், பீனா, போபால், இட்டார்சி, நாக்பூர், சந்திராபூர், பாலாஷா, சிர்பூர், காஸ்நகர், பெல்லம்பள்ளி, மஞ்சிரியால், ராமகுண்டம், வாரங்கல், காமம், விஜயவாடா, நெல்லூர், கூடூர், ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை தினம் காலை 8 மணி முதல் துவங்க இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூரிலிருந்து தமிழ்நாட்டின் மதுரை வரை இந்த சிறப்பு ரயிலானது 3 மாதங்களுக்கு மொத்தமாக 13 சேவைகள் இயக்கப்பட உள்ளது. பழனி, பொள்ளாச்சி வழியாக வட மாநிலம் செல்ல போகும் ஒரு முதல் ரயில் என்றால் இந்த ரயில் தான். ஏற்கனவே ஏராளமான ரயில்கள் சென்றுள்ளது. இருப்பினும் இவ்வாறு 3 மாதம் போன்ற நீண்ட காலங்களுக்கு செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போலவே மற்றொரு சிறப்பு ரயிலாக திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக ஒரு பகல் நேர ரயிலை வாரத்தில் 5 நாட்களுக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் பரிந்துரைப்படி இந்த சிறப்பு ரயிலானது நாளை தினம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரை 126 நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரயிலுக்கான ஒப்புதலானது தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதற்கான முறையான அறிவிப்புகளும் தெற்கு ரயில்வே சார்பாக வழங்கப்படவில்லை. இது ஒரு பரிந்துரை கடிதம் மட்டுமே. இந்த ரயில் சேவை இயக்குவது பற்றி தெற்கு ரயில்வே மிக விரைவில் அறிவிப்பாங்க, நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். இந்த சிறப்பு ரயிலை எவ்வாறு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க, வாரத்தில் 5 நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மற்றும் தாம்பரத்திலிருந்து செவ்வாய், புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 5 நாட்களும் காலை 5:35 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மதியம் 12:45 மணிக்கு சென்று சேரும் வகையிலும், மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து மாலை 3:45 மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு நள்ளிரவு 12:30 மணிக்கு வந்து சேரும் வகையில இந்த ரயிலுக்கான கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க. இந்த ரயில் வழித்தடம் என்பது திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தான் தாம்பரத்துக்கு இருக்க போகுது. இந்த சிறப்பு ரயிலுக்கு திட்டமிட்டிருக்கும் பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 AC 3 டயர் பெட்டிகளும், 3 ஸ்லீப்பர், 10 அண்டர்சோடு, 2 SLR இருக்கின்றது. தொடர்ந்து வரக்கூடிய விழா காலத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்கான பரிந்துரையை தெற்கு ரயிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஒப்புதல் கிடைத்தவுடன் ரயில் இயக்கப்படும் தேதி குறித்தான முறையான தகவல்களை தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க. நாளை தினம் துவங்குது என்பது சாத்தியமில்லாத ஒன்று, எனவே தேதியானது பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது. இவ்வாறு இந்த ஒரு பகல் நேர ரயிலை திருச்சியிலிருந்து தாம்பரம் வரை அடுத்த 5 மாதங்களுக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒரு ரயில் சேவை வந்தால் தஞ்சாவூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையானது நிறைவேற இருக்கின்றது. பகல் நேரத்தில், அதாவது காலை நேரத்தில் சென்னை செல்வதற்கு ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையானது இருந்து வருகின்றது. அந்த ஒரு கோரிக்கை இந்த ரயில் மூலமாக அடுத்த 5 மாதங்களுக்கு வாரத்தில் 5 நாட்களுக்கு கிடைக்கப்பெற உள்ளது. இது குறித்தான முறையான தகவல்கள் மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும். இந்த ஒரு வீடியோவில் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.